ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரவிஸ் சாட்ரூம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாங்க. எனக்கு வந்து H1 விசா இருக்கணும், இல்லை L1 விசா இருக்கணும், இல்லாட்டி L2 H4 இந்த மாதிரி விசா ஏதாவது இருக்கணும் அப்படின்றலாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரீசெண்டாக தாங்க கேள்விப்பட்டேன். ஸோ இமீடியட்டாக போயிட்டு அந்த சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு $5 to $10 வந்து கேரண்டியாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இதை செய்கிறதுக்கு உங்ககிட்ட லேப்டாப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் கிடையாது, நீங்கள் ஒரு ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்தே டெய்லி $5 to $10 மினிமம் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் இதிலிருந்து எவ்வளோ சம்பாதிச்சேன், ஸோ அதுக்கான ப்ரூஃப் ஒரு எவிடன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதாங்க என்னுடைய அமேசான் அக்கௌண்ட். இதில் வந்து என்னோட கிஃப்ட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $25 இருக்குது, உங்களுக்கே தெரியும். நான் வந்து இதை என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி என்னுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வந்து இதை அமேசான் இ கிஃப்டாக தான் வாங்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, வால்மார்ட் அக்கௌண்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு $15 கிட்ட ஏர்ன் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி அதை வந்து நான் ரிடீம் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது அமேசானில் ஒரு $25, வால்மார்ட்டில் ஒரு $15, விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் $40 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 weeks மட்டும் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அதிகபட்சமாக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறேங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்காக தனியாகலாம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. டெய்லி நான் இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா, அப்புறம் யூடியூப் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவேன் பார்த்திங்களா, அதில் நேரத்தை கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டு அதுக்கு பதில் நான் இதில் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி இப்படி தான் சம்பாதிச்சிட்ருக்கேன். சரி, இது வந்து நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த லிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபுல் நேம் இது மட்டும் தான் கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பர் கூட கேட்காது. நீங்கள் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ண உடனே அதில் நிறைய சர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் அந்த சர்வேஸ்க்கு ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் வந்து எங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, அப்புறம் உங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து எந்த கண்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில பேசிக் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த பேசிக் க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த சர்வேக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆவீங்க. ஒன்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட மெயின் சர்வே வந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெயின் சர்வேக்கு அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே 1 by 1 நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி டைப் கூட பண்ண மாட்டீங்க, அவங்களே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து சூட்டபுளோ, எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு சர்வே முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா அது வந்து 1 cent அதுக்கு சமம். நீங்கள் வந்து 100 points ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 100 cents, விச் மீன் உங்களோட அக்கௌண்ட்டில் $1 வந்து ஆட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து $5 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மணியை வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரெடீம் பண்ணிக்கலாம். இது வந்து எதர் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி பேபால் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஏதாவது ஒரு இ கிஃப்டாகவும் நீங்கள் ரெடீம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேங்க் ஆஃப் அமெரிக்காவுடைய அக்கௌண்ட் நம்பர், ரவுட்டிங் நம்பர் இது எல்லாமே கொடுத்து தான் அவர் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காரு. டைரெக்டாக அவரோட பேங்க் ஆஃப் அமெரிக்கா அக்கௌண்ட்டுக்கே டெபாசிட் ஆகிடுது. பட் நான் வந்து மோஸ்ட்லி இதை பேங்க் ஆஃப் அமெரிக்கா அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸான பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கிட்ட கொடுக்குறது வந்து இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டட் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் அப் டு யூ. ஸோ இந்த மாதிரி சில ப்ரைவசி ரீசன்ஸால் இது இ கிஃப்டாக நீங்கள் ரெடீம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் $5 ரீச் பண்ணி ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இந்த இ கிஃப்டில் உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். பட் அது வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் தாங்க, கூடவே இன்னொரு ஒரு இமெயிலில் வரும், ரெடிமை ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த இமெயிலில். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சம் டிஜிட்ஸில் கோட் கிடைக்கும். அந்த கோடை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அமேசான், டார்கெட், வால்மார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை கொடுத்து ரெடீம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரீ டைமில் மோஸ்ட்லி நம்ம என்னங்க பண்ணுவோம், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி படிப்பாங்க, சில பேர் வெளியே போவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, யூடியூப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, எஸ்பெஷலி நான். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டைமை டெய்லி ஒரு 1 hour இல்லை 2 hours வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இந்த மாதிரி சர்வேவை ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக $5 to $10 தாராளமாக சம்பாதிக்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. சரி, உங்களுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும், நம்ம வந்து இந்த சர்வேக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறோம், பட் இதில் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து தோணியிருக்கும். அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னா, யார் யாருக்கு என்னென்ன நீட் இருக்குது, அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத கேதர் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டை ஃப்யூச்சரில் நமக்கு இமெயில் பண்ணி உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சர்வேஸ் வந்து நடத்துகிறாங்க. அந்த ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளோட இமெயிலில் நம்ம வாங்க போகிறோம், அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அந்த இமெயிலில் கீழே பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ண போகிறது கிடையாது, அவங்களும் கேட்க போகிறதும் கிடையாது. ஸோ நமக்கு யாரும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்பன்ஸோ டார்ச்சரோ பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயங்க, மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸில் ஸ்டார்டிங்கில் நம்ம 70 to 80% குவாலிஃபை ஆக மாட்டோம். ஸோ எப்படி குவாலிஃபை ஆகிறது, எப்படி ஏன்னா குவாலிஃபை ஆனால் தான் நமக்கு நிறைய சர்வேஸ் கிடைக்கும், நிறைய சர்வேக்கு ஆன்சர் பண்ண தான் நமக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பாயிண்ட்ஸ் கிடைச்சா தான் காசு கிடைக்கும், காசு கிடைச்சா தான் ரிடீம் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்வேக்கு குவாலிஃபை ஆகணும். ஸோ குவாலிஃபை ஆகிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 to 5 days ரிப்பீட்டடாக சர்வேஸை எடுத்து எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும், ஓகே இந்த மாதிரி சர்வேஸ்க்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் நம்ம வந்து குவாலிஃபை ஆகலாம், அந்த மாதிரி சர்வேக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கே ஒரு ஸ்டேஜில் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அப்படியும் இன்கேஸ் ப்ரோ நான் வந்து ஒரு 10 days or 20 days ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் ஒரு சர்வே கூட குவாலிஃபை ஆக முடியல, இன்னும் என்னால் 1 rupee கூட இதிலேருந்து சம்பாதிக்க முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா அப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோட கமெண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னால் இதை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை புரிஞ்சிக்கிட்டு எப்படி இதிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுன்ற நிறைய ட்ரிக்ஸ்லாம் என்னால் கற்றுக்க முடியுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். பட் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதுல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணிவிட்டு சர்வீஸை எடுங்க, எடுத்து ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, லேப்டாப் இல்லாமல், மார்க்கெட்டிங் இல்லாமல், அதுவும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் உட்காந்த இடத்துலருந்தே வீட்டிலருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. மறுபடியும் நம்ம சீக்கிரமாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். பாய்.